வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து படியேறும்போது கஷ்டமாக இருக்குது, சும்மா நடந்தாலே மூச்சு வாங்குது, நெஞ்சு படபடப்பாக இருக்குது, ஹார்ட் ரேட் அல்லது ஹார்ட் பீட் வந்து ரேசிங் அதில் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது இர்ரெகுலரான ஹார்ட் பீட் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை நம்ம ஆங்கிலத்தில் பால்பிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இந்த பதிவு பால்பிட்டேஷனை பற்றினது. ரொம்ப குறிப்பாக பார்த்தாச்சுன்னா உடற்பயிற்சி பண்ணுறதால இந்த மூச்சு வாங்குறது அல்லது பால்பிட்டேஷன் அப்படிங்கிறத ஒரு கட்டுப்பாட்டிலையோ அல்லது குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படின்னா அது எப்படி? குட் நியூஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். நல்ல நியூஸ் என்னென்னா, ரெகுலரான உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான பால்பிட்டேஷன் போன்ற இஷ்யூஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ரைட், எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அதாவது நம்ம இதயம் சம்பந்தமான ஹெல்த் தாங்க. நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம பேசிக்கலி நம்மளுடைய ஒரு அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஈடுபடுறோம் இல்லையா, ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த எக்ஸசைஸில் ஈடுபோது நம்மளுக்கு நம்மளுடைய ஹார்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும், அதாவது விரிவடையும். இதனால் வந்து அதிகமான விரிவடையும் போது அதிகமான ஆக்சிஜன்ஸையும் அதிகமான ஊட்டச்சத்தையும் இது கேரி பண்ண முடியும். அண்ட் இதனாலேயே இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்லேருந்து போகக்கூடிய அந்த பிளட்டில் வந்து அதிகமான ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் அண்ட் வேறையும் புரதங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து ஹார்ட்டுடைய மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் பெட்டராகும். சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா ஓவரால் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து, அதாவது இதய ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஹெல்த்தியராக வச்சுட்டாச்சுனாலே பால்பிட்டேஷன் குறைஞ்சிடும் இல்லையா. இதுதான் ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது என்னன்னா, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். நீங்களே பார்த்துருவீங்க, ஏதாவது ஒரு டென்ஷன், ஒரு கோபம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸ் ஏற்படும் போது நமக்கு வந்து பால்பிட்டேஷன் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான அற்புதமான டூல்னே சொல்லலாம். ரெண்டு விஷயங்களை நான் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேங்க. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம பாடியினுடைய நேச்சுரலான மூடை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் அல்லது ஹார்மோன் சொல்லலாம், என்னென்னா எண்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. இதை நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, பாடியில் வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணக்கூடியது. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய கார்டிசால்ஸுடைய செக்ரீஷனையும் அதையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதால ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது, ஒன்று வந்து கார்டிசால் குறையுது, இன்னொன்று எண்டார்ஃபின்ஸ் கூடுது. இதனால் நம்ம ஓவராலாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பெட்டராக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும்போது, அதாவது இன்டர்னலி மேனேஜ் பண்ணும்போது, வெளியிலேருந்து எஃபோர்ட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி பண்ணுறது மூலமாக மேனேஜ் பண்ணும்போது நம்ம பால்பிட்டேஷன் அவாய்ட் பண்ண முடியும். மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது உடல் எடை பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சி, எப்போ இந்த பால்பிட்டேஷன் வரணும்னா, ஒரு மாடிப்படி ஏறுறவங்க வந்து எக்ஸஸ் வெயிட்டில் இருந்தாச்சுன்னா அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே அது வரலாம், பட் அதிகமான வெயிட்டில் இருக்கவங்க மாடிப்படி ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்குவாங்க, ஸ்டெப்ஸ் ஏறும்போது கஷ்டப்படுவாங்க, ஏன் ஒரு பஸ்ஸில் வந்து ஸ்டேர்ஸ் ஏறணும்னா கூட ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஒரு எக்ஸஸ் வெயிட். உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுனா ரெண்டு விஷயம் நடக்குது, பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆன ஃபேட்டுகள்லாம் குறையும், ரெண்டாவது வந்து லீன் மசில் மாஸ் பில்ட் ஆகும். லீன் மசில் மாஸ் பில்ட் ஆகும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்ட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் அல்லது ஒரு ஐடியலான வெயிட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஐடியலான வெயிட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய பால்பிட்டேஷன் நம்ம குறைக்க முடியும். நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது. பாருங்கள், ஆக்சுவலி பால்பிட்டேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஸ் பிபி வந்து கூடுது, அதான் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ இந்த பால்பிட்டேஷன் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ஃபேக்டர், அதில் வந்து குறிப்பாக வந்து பிளட் ப்ரெஷருங்கிறது. இப்போ உடற்பயிற்சி பண்ணுறதால நம்முடைய வந்து பிளட் ப்ரெஷரை வந்து லோவராக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஓவராலாக நம்முடைய பிளட் வெசல்ஸுக்கும் நல்லது. பிளட் வெசல்ஸ்னால் ஒன்று இல்லை, ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ரத்த குழாய்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் ஹைப்பர் டென்ஷன், அது உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குறைச்சி ஒரு நார்மலான பிளட் ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால நம்ம வந்து பால்பிட்டேஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து இம்ப்ரூவ்டு ஃபிட்னஸ் அண்ட் என்டியூரன்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ ஒரு கற்பனை வச்சுக்கலாம், பால்பிட்டேஷனே இல்லை, நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனே ஒரு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். முதல் தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் நடக்கும்போதே மூச்சு வாங்கும், அதுக்கப்புறமா படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ண 2 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணும்போது நமக்கு மூச்சு வாங்காது, அப்புறமா 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ண நம்முடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் பெட்டராகும். அதாவது பிளட்டை வந்து பம்ப் பண்ணக்கூடிய சக்தி வந்து ஹார்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இதன் மூலமாக வந்து ஹார்ட்டுக்கு ஃபுல்லாக ஹார்ட்லேருந்து கம்ப்ளீட் ஆர்கன்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும்.
அப்போ இந்த விதத்தில் என்ன ஆகுதுன்னு பேசிக்லி பார்த்தீங்கன்னா, சரியான ப்ராக்டிஸ், ஸ்பெஷலி வந்து ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்முடைய ஃபிட்னஸ் லெவல்ஸ் ரொம்ப பெட்டராகுது, அண்டு என்டியூரன்ஸ் பெட்டராகுது, ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா இதெல்லாம் பெட்டராகுது. இதெல்லாம் பெட்டராகும் நம்முடைய அதிகமாக மூச்சு வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சே போயிடுது, ரைட்டா? அதுக்காக வந்து வாங்கவே இதில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பர்சன் எக்ஸ்ட்ரா ஓடும்போது வாங்கலாம், பட் ஸ்டில் அண்டர் கண்ட்ரோலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் ஹவு லைக் நம்ம எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக பால்பிட்டேஷனை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விடையை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு நீங்கள் வந்து பால்பிட்டேஷனில் கஷ்டப்படக்கூடிய பர்சனாக படி ஏறும்போது மூச்சு வாங்குதா, அது உங்களுடைய அம்மாவுக்காக இருக்கலாம், உங்களுடைய அப்பாவுக்காக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், ஏன் உங்களுக்காக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னையிலேருந்தே ஸ்மாலாக சின்ன லெவலில் உங்களுடைய எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. அது ஒரு ஃபன் ஃபில் ரொட்டீனாக சூஸ் பண்ணுங்கள், ஒரு டான்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தெரியல, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு துணை இல்லை, எக்ஸசைஸ் பண்ண சொல்லித்தரதுக்கு நமக்கு ஒரு பர்சன் இல்லை அப்படின்லாம் நினச்சிங்க, டைம் இல்லை, இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. மண்டே மார்னிங் 5 AM and 6 AM, அதே மாதிரி ஃப்ரைடே வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெய்லி காலமே ஃப்ரீயாக எக்ஸசைஸ் நம்ம ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஃபன் ஃபில்ட் ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் சப்போர்ட்ஸ், என்ன மாதிரி நியூட்ரிஷன் கைடன்ஸ் வேணுங்கிறதையும் ப்ராப்பராக கைட் பண்ணி, உங்களுடைய ஏஜுக்கு உங்களுடைய வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸுக்கு ஏற்றது மாதிரி என்ன மாதிரியான உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக நாங்கள் கைட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கு அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் இதே மாதிரி இன்னொரு புதிய டாப்பிக்கோடு பேசலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.